ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தென்றல் வீடு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா, ராஜம்மாவின் வெங்காய மிளகாய் புளிக்குழம்பு. பேரை கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வெந்தயம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ராஜம்மா வந்து அம்மியில் அரைக்கிறாங்க, நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பொரிகடலை எடுத்து அதையும் தனியாக எடுத்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயை எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் மிளகாவை ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. புளியை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியில் வெங்காய மிளகாய் நல்லா வேகட்டும். அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற பொரிகடலையை ஆட் பண்ணிக்கலாம். பொரிகடலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காய மிளகாய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.